டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 8ல் விடுதலை போராட்ட இயக்கத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற கேட்டகரியில் நம்ம வந்து தில்லையாடி வள்ளியம்மை அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தில்லையாடி வள்ளியம்மை அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 பிறந்திருக்காங்க. அவங்கள பெற்றோர்கள் பேர் என்ன? முனுசாமி மங்களம். அப்போ இவங்க எங்கே பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி தில்லையாடி வள்ளியம்மைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தாயார் மங்களம் பிறந்த ஊர் என்னன்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினத்தில் திருக்கடையூர் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தில்லையாடி அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க தாயார் பிறந்த ஊரின் நினைவாக இவங்க தன்னோட பேரில் வந்து வள்ளியம்மைக்கு முன்னாடி தில்லையாடி அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய காந்தியடிகள் கொள்கையால் முழுவதும் ஈர்க்கப்பட்டவங்க. ஸோ இவங்க அந்த டைமில் இருக்கும்போது சின்ன வயசாகவே இருக்கும்போது அங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஜென்ரலாகவே சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இனவெறி தாக்குதல் அதிகமாக இருக்கும், இன வேறுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். காந்தியடிகளே அங்கே கருப்பர்களுக்காக தான் போராடினாருன்றது நமக்கு அதிகமாக தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் இன்னொரு புதிய சட்டம் உருவாக்குறாங்க 1913. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டு சட்டத்தின் படி யார் யாரெல்லாம் பதிவு திருமணம் பண்ணியிருக்காங்களோ அவங்க திருமணம் மட்டும்தான் செல்லும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்களோ அவங்க திருமணம் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த இந்தியர்கள் மற்றவங்களோட அந்த திருமண சட்டம் செல்லாதுன்ற ஒரு நிலைமை ஏற்படுது. அதனால் அங்கே இருக்க இந்தியர்கள் பெருமளவுக்கு எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் வந்து போராட்டத்தில் குதித்தவர் தான் யாருனா காந்தி. ஸோ காந்தி அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு. ஸோ காந்தியை ஒரு குருவாக ஏற்றுக்கிட்ட தில்லையாடி வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தில்லையாடி வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்கன்னா 1913 டிசம்பர் 23 அன்னைக்கு வால்கிரஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல கைது செய்யப்படுறாங்க. 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க தில்லையாடி வள்ளியம்மைக்கு. அப்போது காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மைட்ட கேட்குறாரு ஒரு கேள்வி, சிறை தண்டனைக்கு போகிற சிறை தண்டனை நீங்கள் போகிறனால நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாரு. உடனே தில்லையாடி வள்ளியம்மை அடுத்த நிமிஷமே வந்து இல்லை நான் வந்து வருத்தப்படல, சிறைக்கு போகிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மறுபடியும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப உத்வேகமாக சொல்கிறாங்க ஒரு 15 வயசுலேயே. அதை பார்த்து காந்தியடிகள் மிகப்பெரிய அளவுக்கு பெருமிதம் அடைகிறாரு, இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து தில்லையாடி வள்ளியம்மைக்கு வந்து இயல்பாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஒரு காரணம்னால 1914 பிப்ரவரி 22 அன்னைக்கு தன்னோட 16வது வயசில் தில்லையாடி வள்ளியம்மை இறந்து போயிடுறாங்க. ஸோ தில்லையாடி வள்ளியம்மை இறப்பு செய்தியை கேட்ட காந்தியடிகள் சொல்கிறாரு, நான் என்னோட சகோதரி இறந்தப்போ கூட நான் இந்தளவுக்கு உடஞ்சி போகலை, ஆனால் தில்லையாடி வள்ளியம்மை இறந்தப்போ நான் இந்தளவுக்கு நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி பெண்களுக்கே அணிகலன்களாக இருக்கக்கூடிய மன வலிமை, தன்மானம், சிறந்த ஒழுக்கம் இது எல்லாத்தையும் நான் தில்லையாடி வள்ளியம்மைட்ட இந்த சின்ன வயசில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான் அவரோட ஒரே ஆயுதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் இதழ் அப்படின்ற ஒரு இதழில் காந்தி சொல்லியிருக்கார். நம்பிக்கை மட்டும்தான் தில்லையாடி வள்ளியம்மையோட ஒரே ஆயுதமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் மேகசின் அப்படின்ற மேகசினில் காந்தியடிகள் சொல்லியிருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தன்னோட தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு நூலில் வள்ளியம்மையோட பேர் என்றைக்குமே வரலாற்றில் நிற்கும் அப்படின்ற விஷயத்தையும் காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்கார் அந்த தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு நூலில். காந்தியர்கள் பல சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றைக்கி மகாத்மா அப்படின்ற ஒரு பேரை தாங்கி நிற்கிறார் இல்லையா, இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு அவருக்கு முதல் களப்பலியாக அமைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் பலி அமைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை தான். ஸோ அப்படி சொன்னால் நமக்கு மிகையாகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மைக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தில்லையாடி அப்படின்ற இடத்துல தில்லையாடி வள்ளியம்மை சிலையை தமிழ்நாடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோஆப்டெக்ஸ் அப்படி சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட 600வது விற்பனை நிலையத்துக்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வண்டலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஜூவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ வெறும் 16 வயசுக்குள்ளே காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தன்னோட உயிரையும் விடக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் படைத்த ஒரு பெண்மணிகள் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்காங்க. அவங்க இந்திய விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ஒரு பெருமிதமாக தான் இருக்குது. நான் மறுபடியும் யூனிட் 8ல் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.